ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகணும்னா ஹவு டு லைவ் ஸ்ட்ரீம் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் மேக் மணி ஆன் ஃபேஸ்புக். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபேஸ்புக்குள்ளே போய் ஃபேஸ்புக் கேமிங் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு காட்டுறேன். இதான் ஃபேஸ்புக் கேம்ஸ்குள்ளே பேஜ். இதே மாதிரி நிறைய ஸ்ட்ரீமர்ஸ்லாம் இருக்காங்க. இதே மாதிரி தான் நம்மளும் சேனல் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன கேம் ஸ்ட்ரீம் பண்ண பார்த்தீங்கன்னா மொபைல் லெஜெண்ட்ஸ் கேம் ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருக்காரு. இதே மாதிரி நீங்களும் ஸ்ட்ரீம் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் ஃபேஸ்புக்லேயும். அதை எப்படி யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணி ஏர்ன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபேஸ்புக்கில் நீங்கள் க்ரியேட் பண்ணால் எலிஜிபிலிட்டி இருக்குது. இது இந்த எலிஜிபிலிட்டிலாம் உங்களுக்கு அக்சஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து இது மூலயமா பணம் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நீங்கள் வந்து உங்களுக்கு கேம் கனெக்ட் போடுறதுக்கான தனியாக ஒரு பேஜ் இருக்கணும். அப்போ அந்த பேஜில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கண்ட்ரியில் வந்து ஸ்ட்ரீம் பண்ண எலிஜிபிளாக இருக்கணும். அப்புறம் ஃபேஸ்புக்கோட கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ஸ் அண்ட் பார்ட்னர் மானிட்டைசேஷன் பாலிசிலாம் நீங்கள் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற கேமிங் கண்டென்ட் வந்து அட்லீஸ்ட் 4 ஹவர்ஸ் இன் லாஸ்ட் 14 டேஸில் அப்லோட் பண்ணியிருக்கணும். அது மாதிரி 2 டேஸ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கணும் லாஸ்ட் 14 டேஸில். அதுக்கப்புறம் உங்கள் பேஜில் 100 ஃபாலோவர்ஸ் இருக்கணும். இந்த 6 கண்டிஷனும் நீங்கள் எப்போ எலிஜிபிள் ஆகுறீங்களோ அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். 100 ஃபாலோவர்ஸ் ஏர்ன் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் யூஸ் பண்ணுற ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலமாக நீங்கள் அழகாக 100 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிக்கலாம். இதை உங்களுக்கு எப்படி பேஜ் கிரியேட் பண்ணுறது, மானிட்டைசேஷன் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் கேமிங் கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய் ஃபஸ்ட்டு கேமிங் கம்யூனிட்டியில் நீங்கள் ஆட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அதில் இந்த பாக்ஸில் மெயில் சைன்இன் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கேமிங் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுவீங்க. தென் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பேஜுக்கு ஒரு லிங்க் அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பேஜ் கிரியேட் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக கேம்ஸ்க்காக. ஸோ கிரியேட் பண்ணிட்டு பேஜ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், யூடியூப் சேனலில் யூடியூப் ஸ்டுடியோ தனியாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து பேஜ், இதுக்கான யூடியூப் ஸ்டுடியோ தனியாக இருக்கும், க்ரியேட்டர் ஸ்டுடியோ தனியாக இருக்கும். நீங்கள் அந்த க்ரியேட்டர் ஸ்டுடியோவில் போய் அவங்களுக்கு வீடியோலாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ என்னோடய பேஜோட க்ரியேட்டர் ஸ்டுடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இதான் என் பேஜோட க்ரியேட்டர் ஸ்டுடியோ. இதில் பார்த்தீங்கன்னா ஹோம், கண்டென்ட் லைப்ரரி. கண்டென்ட் லைப்ரரினா நீங்கள் போடுற போஸ்ட்லாம் வீடியோ பப்ளிஷ் பண்ணுற வீடியோலாம் இங்கே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதில் தான் போய் நீங்கள் அனலிட்டிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அவங்க வீடியோஸ் எவ்வளோ பார்க்குறாங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எவ்வளோ ரீச் ஆகுது, இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் சீக்கிரம் ஆகும். அதே தான் மானிட்டைசேஷன் கோல்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இங்கே எப்படின்னா ஆட் ஓடுறது பொறுத்து அவங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆகி காசு கிடைக்கிறதுலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் ஃபேஸ்புக் மாதிரி தான். ஆனால் இங்கே நான் இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிராண்டட் கண்டென்ட், பே அவுட் செட்டிங்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ ஹோம் போகிறேன். ஓ, இப்போ என்னோடய பேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோர்ட்நைட்டுக்கான கேமோ வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி நீங்களும் கோல் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அப்லோட் வீடியோ கோல் ஆப்ஷன்ஸ் ஆகும். இது வழியாக நீங்கள் போய் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட் காய்ஸ், நல்லா ஸ்ட்ரீம் பண்ணுங்கள்.